மாதிரி பேசுறீங்க ஏய் எங்க அம்மா எங்க சப்தரே எங்க அம்மா எங்க அம்மா அம்மா கோயிலுக்கு போறாங்க உங்களுக்கு என்னங்க மாச்சி ஏவர் மாதிரி பேசுறீங்க சொல்லுங்க என்னங்க மாச்சி அன்பா அன்பா பாத்தே பேசி பழகுறன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பாரியத பாலாவோட அப்பாவை அவமானப்படுத்தி ஆறடிச்சு அவரோட உயிரே போறதுக்கு காரணம் ஆயிட்டங்களே ஏ அம்மா அவங்களா ஒரு பொம்பளையா நான் எவ்வளவு சொன்னங்கம்மா நம்ம வைதேகியோட ஒரு பொண்ணு இல்ல அந்த பாலாவும் தங்கமான பைய அவ ரெண்டு பேத்துக்குள்ள எந்த ஒரு தப்பான பழக்கம் சொன்னங்கம்மா நம்மளி அது மட்டும் இல்லாம பஞ்சு நேரம் பக்கத்துல இருந்த பத்திக்கும் அந்த குருட்டுல என் பொண்ண மயக்கி வச்சிருக்கான் அவன் அடிச்சு துரத்து நடத்துனாங்க அது மட்டும் இல்லாம நீங்க அவன லவ் பண்றீங்க போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க வாய் குசம் எங்க மட்டும் சொன்னாங்க இல்லாதவன் கட்டுக்கதை கட்டி விட்டேன் மணி ஆயமா பால் ஆடாதே நிக்கிறதுக்கு என் அம்மா காரணம் ஆயிட்டாங்க அந்த பாவெல்லாம் என் அம்மா சும்மா விடுமா ஒரு நாள் கூட தப்பான எண்ணத்துல பார்த்ததும் கிடையாது பேசுனதும் கிடையாது எங்க ரெண்டு பேர் மனசுல எனக்கு தப்பான எண்ணம் இருந்ததே இல்ல நீ அவனும் கட்டிக்கணும்னு ஆசைப்படவே இல்லைன்னு சொல்ற அப்படித்தானே ஆமா கனவுல கூட ஒரு காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதே இல்ல நீ நினைச்ச மாதிரி அவரோட காதலுக்கும் ஆசைப்படல கல்யாணம் பண்ணிக்கணும் நினைக்கவும் இல்ல சரிம்மா நீ தான் அவன கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்படலையே அப்புறம் எதுக்குமா அவனுக்கு கேக்கு ஊட்டி விட்ட பத்தாதுக்கு அவனோட வாடகை படுத்து நீ எதுக்கு கொடுக்கணும் கேக்கு ஊட்டி விட்டா அவனுக்கு வாடகை பணம் கொடுத்தா அவரை காதல் வச்சு கல்யாணம் பண்ண அர்த்தமோ நல்லா இருக்கடி நியாயம் நீ சொல்றது எவனோ ஒருத்த ஊர் பேர் தெரியாதவனுக்கு கேக்க ஊட்டி விடுவாளாமா வாடகை பணத்தை கட்டுவாளா கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை மட்டும் எனக்கு கிடையாது நீ சொல்லுவாளா இத கேட்ட கம்முன்னு இருக்கணுமா காதல் என்ன உபசம் உட்காந்து இருக்க நினைச்சிட்டு இருக்கியா நீ பெத்த பொண்ணு மேலயே உனக்கு நம்பிக்கை இல்லையே இல்ல ஒரு அம்மாவா ஏ எந்த புள்ளடி நம்பற மாதிரி நடந்துக்கிறீங்க நீ தான் சமூக சமூக சேவை ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கியே எது நல்லது எது கெட்டதுன்னு எந்த நேரத்துல நீ செய்யணும் எனக்கு எப்படி தெரியும் உனக்கு அவனுக்கு தொடர்பு இல்லைனா வச்சுக்குவோம் இப்ப எதுக்காக அவனுக்காக நீ வக்காரத்து வேண்டது இங்க நிக்கிற அவன் யாரு உன் அத்த மகனா இல்ல மாமா மகனா அவளுக்காக இங்க மல்லக்கடி நின்று இருக்க அதுவும் என்ன ஏத்து ஏமா உனக்குள்ள கொஞ்சம் கூட பரிசாட்சி இல்ல இல்ல எந்த தப்பு பண்ணது ஒருத்தருக்கு அவங்க அப்பா அவமானப்படுத்தி அவங்க அப்பாவை கொண்டு இன்னைக்கு யார் இல்லாம அவராதைய பாலை வெடிக்க வச்சிருக்கே இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற ஏமா உனக்கெல்லாம் கொஞ்சம் பாச்சு நண்டினா என்ன தெரியுமா அவருக்கு ஆறுதலா இருக்கணும்
அந்த நிமிஷத்துல இருந்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னை எதிர்த்து நீ அவன் கூட வாழ்ந்துருவ. இந்த செல்வ நாயகி வாழ விட்டுடுவேனா? என்னப்பா மிரட்டுறியா? எனக்கு ஆசைப்பட்டவனோட வாழ்றதுக்கு தைரியமா இருக்க, அதுக்கான வயசும் இருக்க, உன்னால படுத்த வச்சு எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ கண்ணு முன்னாடியே நாங்க ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து வாழதா போறோம். அதை நீ பார்க்கதான் போற. வாழ்ந்து காட்டிடி. இந்த செல்வநாயகியை எழுத்து நீ வாழ்ந்து காட்டு. பெத்தவ காசுல எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தியே தானோ தர்மோன்னு. இந்த தாயோட தயவு இல்லாம நீ வாழ்ந்து காட்டு. வீடு வாசல் இல்லாத ஆனாத நாய் அது குருடனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் தெரு தெருவா பிச்சை எடுத்து வாழ்ந்து காட்டு. இந்த செல்வனாகி மகளாய் இல்லாம வெறும் வைதகியா வாழ்ந்து காட்டு. இந்த வீட்டை விட்டு ஒரு ஒரு பொறுப்புல வெளியே போக கூடாது. நாம் போட்ட நகை நட்டை அத்தனை கலட்டி வச்சுட்டு முடிஞ்சா அவன் கூட போய் வாழு. ஒரு நிமிஷம் இருங்கப்பா வர. அந்த குருனோட வாழ போறானா? அவன் வாழக்கூடாது. அவன் வாழக்கூடாது. அவன் என் வீட்டுக்கு வரட்டும். ஏன் பொண்ணா திரும்பி என் வீட்டுக்கு அவகிட்ட இருந்து அவளை பிரிச்சு கூட்டி வாங்கடா. அந்த பாலா உயிரோட இருந்தாம வைதிக அம்மா கூட போய் வாழறாங்க. பொண்ணுட்டா எப்படி இருந்தாலும் நம்மளை தேடி வந்தானா? உங்களை எதிர்த்த யாரையும் நாங்க சும்மா வாழ விட்டதே இல்ல. இந்த பாலாவையும் வாழ விட மாட்டோம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என் பொண்ணு என் வீட்டுக்கு திரும்பி வரணும். அவன் கூட வாழக்கூடாது. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல சொல்லுங்க செய்யறான். பாத்தீங்களா வைதேகி என் நிலைமையா? பேசுற ஒரே கருத்துக்காக அந்நாம எங்க அப்பாவை எழுந்துட்டு நிக்கிற வைதேகி எங்க அம்மாவை எழுந்துட்டு இல்லாத பிள்ளைய சொல்லி அந்நாம எங்க அப்பாவை கொண்டுட்டாங்க வைதேகி. இப்படி எல்லாம் நடக்கணும் கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. பாலா நினைச்சு பார்க்கல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க. போயிருங்க. இங்க வந்து தேடி வந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் என்னையும் கொண்டு வருவாங்க. யாரும் போய் ஒரு நாளாவது தப்பான இடத்துல பேசிருக்கா? பணக்காரியா இருந்தோ வந்தா இல்லாம எளிமையா பேசுறீங்க. ஏழை இளைஞர்களுக்கு எல்லாம் உதவ இருக்கிறீங்க.
உங்க கூட பேசினேன் பழகினேன், உங்க கூட பேசி பழகின ஒரே ஒரே காரணத்துக்காக இப்ப எங்க அப்பாவை இழந்துட்டு அனாதையா நிக்கணும். இனிமே நீங்க என்ன காதலிக்கணும் நினைக்கணும், கல்யாணம் படிக்கணும் நினைக்கணும். வைதேகி என்ன சொல்றீங்க? ஆமா, நாம தான் எந்த தப்புமே பண்ணலையே, எந்த தப்பு பண்ணாம நாம எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும்? இல்லாத ஒன்று சொல்லி கட்டுக்கதையில உங்க அப்பா வேறதுட்டு இன்னைக்கு தனிமருமா நிக்கிறது நீங்க தானே. யாரெல்லாம் நம்மள தப்பா பேசுறாங்களோ அவங்க பிடி வாழ்ந்து காட்டணும். இங்க பாருங்க, யாரும் இல்லாம அனாதையா நிக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி செல்வனாயிட்டு இருக்கிற சொத்து சுகம் அத்தனை நம்ம கைக்கு வர சாமி. செல்வனாயி வேற அந்த பாலாவை கொள்ள சொல்லி பணத்தை கொடுத்துருக்கா, பணத்தை வாங்கிட்டு அவளுக்கு விசுவாசம் எல்லாம் எப்படி பாலாவுக்கு பதிலு வைத்திய போட்டுட்டா கரெக்டா போடுங்க. பாலாவுக்கு பதில் வைத்திய போட்டுட்டா
வைதேவி பொண்ணுட்டா அவ அம்மா சொத்து சோதனை இருந்து தெரு தெருவா திரும்பா அவ எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அவ தண்டனை அனுபவிச்சாண்டா அவ தெரு தெருவா தெரியறத இந்த சாமி தோற என் கண்ணால பாக்கணுமாய் அவ்வளவுதான் ஆசை வேற எதுவுமே இல்ல டே சாமி ஆயிரம் தான் இருந்தாலும் வைதேகியும் தங்கச்சி இல்லையா செல்வநாயகி உனக்கு பண்ண துரோகத்துக்கு செல்வநாயகிய பழிவாங்கறதுல தப்பு இல்ல பாவம் ஒரு பாவம் அறியாத தங்கச்சி என்னடா தப்புண்ணா மயில் பாவமுடியும் பார்த்தாலும் நானே எப்ப தெரு நிக்கிறோம் வேலைக்காரிக்கு பிறந்தவா எனக்கு எப்ப தங்கச்சி அவ செல்வநாயகி கண்ணுல கண்ணு தண்ணி வரணும்னா நாம என்ன திட்டத்தோட இருக்கு தெரிஞ்சிச்சுனா நம்மள உசுரோட கொளுத்தி போடுவா சாமி ரொம்ப மோசமான பொம்பளை சாமி என்னடா சினிமா டைலாக் இப்ப நானும் பேசுறேன் அவ மோசமானவண்ணா நான் ரொம்ப மோசமான தாய்க்கு தலைமகனை கொல்லி வைக்கணும் அப்ப செல்வநாயகி அம்மா தாண்டா நான் தானே கொல்லி வைக்கணும் அவளுக்கு பேசிட்டு எங்க அப்பனையும் என்னையும் ஏமாத்துறதுக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் செல்வநாயகி மட்டும் கொண்டுட்டு வச்சுக்குவேன் நாம நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஓகே ஓகே ஐயா நீ கண்ட நினைச்சுக்கிட்டு குழம்பிட்டு இருக்காத இந்த சாமியார் ஆடு புலியாட்டத்தை வேடிக்கை மட்டும் பாரு